நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை தாம்பரத்தில் மின்சார ரயிலில் தூங்கிய பெண்ணை நள்ளிரவில் பராமரிப்பு பணியில் இருந்த தற்காலிக ஊழியர்கள் இருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததைத் தொடர்ந்து அவர்களை ரயில்வே போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். செங்கல்பட்டை அடுத்த பரனூரைச் சேர்ந்த கூலி வேலை செய்பவர்தான் 40 வயதுடைய பெண் அவர். இவருக்கு குடிபோதை பழக்கம் இருந்து உள்ளது. நேற்றிரவு பல்லாவரத்தில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயிலில் பரனூர் செல்ல ஏறியும் உள்ளார். அந்த பெண் மதுபோதையில் இருந்ததால் அயர்ந்து தூங்கியும் உள்ளார். இதனால் அந்த மின்சார ரயிலானது செங்கல்பட்டு வரை சென்று மீண்டும் கடற்கரைக்கு வந்து அதன் பின்னர் மீண்டும் தாம்பரம் வந்தடைந்தது. அதன் பின்தான் பராமரிப்பு செய்யும் பணிக்காக தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு நிலையத்தில் நிறுத்திய நிலையில் ரயிலின் ஓட்டுநர் அங்கிருந்து சென்று விட்டார். நள்ளிரவு 1 மணி அளவில் அங்கு வந்த தற்காலிக ஊழியர்களான சுரேஷ் வயது 30 மற்றும் அப்துல் அஜீஷ் வயது 30 ஆகிய இருவருமே மின்சாரம் ரயிலில் இருந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை வெளியே சொல்லக்கூடாது எனவும் மிரட்டியும் அனுப்பியும் உள்ளனர். இதையடுத்துதான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில்தான் சுரேஷ் மற்றும் அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரையுமே போலீசார் கைது செய்து தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி தற்போது புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்.